on Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Dental College and Hospital, Madurai, Chennai. Ranked number 12 in Best Dental College in National South by IIRF. Apply now. ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா பாகிஸ்தான் கிட்ட படுதோல்வி அடைஞ்சது. இதுக்கு காரணம் பவுலர் முகமது ஷமி தான் அப்படின்னும், அவரோட ஓவர் சரியில்லைங்க, என்னங்க பால் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் இப்ப கிளம்பியிருக்காங்க. நீ ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன், நீ எப்படி பண்றே, நீ ஒரு மோசமான பவுலர், நீ பாகிஸ்தானுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஷமிக்கு அகைன்ஸ்டா நிறைய தீய சக்திகள் உருவாயிருக்கு. இதை கேட்ட ஷமியோட ஆதரவாளர்கள், அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், அவரை போயிட்டு நீ முஸ்லீம், நீ ஹிந்து, நீ வந்து புத்தன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு ஷமிக்கு ஆதரவா அவங்க பேசியிருக்காங்க. மேட்ச் அப்போ என்னதான் நடந்தது, எதுக்காக ஷமி மேல இவ்வளவு பேர் கோபமா இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல முகமது ஷமிக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்ல அவர் போட்ட பால் எல்லாமே மோசமான பாலா இருந்திருக்கு. பாதி பால் பேட் பாலா இருக்குது, அப்புறம் லெக்ஸல் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காரு, ஃபுல் டாஸா போட்டிருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு குறை சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நம்ம மேட்சே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முகமது ஷமிக்கு அகேன்ஸ்டா மாறி இருக்காங்க. இந்த கொடுமை எல்லாம் பார்த்தாதுன்னு ஒருபடி மேல போய், நீ ஒரு இஸ்லாம், நீ எப்படி பண்ணிட்டே, நீ எல்லாம் இங்க இருக்க தகுதியே இல்ல, நீ வந்து பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க. நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு வந்த இந்த ஹேட்டர்ஸோட வார்த்தைகளால நெட்டிசன்கள் எல்லாருமே ரொம்ப காண்ட்ல இருக்காங்க. அந்த ஹேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹலோ, அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதை விட்டுட்டு முஸ்லீம், ஹிந்து அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லிருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமா கிரிக்கெட் பிளேயர்ஸும் சரி, முகமது ஷமியோட ஃபேன்ஸும் சரி, முகமது ஷமிக்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க. ஜாம்பவான் சச்சினும் வீரேந்திர சேவாக்கும் ஷமிக்கு ஆதரவா நாங்க இருக்கோம் அப்படின்றத அவங்களோட ட்விட்டர்ல தெரியப்படுத்திருக்காங்க. வீரேந்திர சேவாக் அவரோட ட்விட்டர்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த ஆன்லைன் அட்டாக் அப்புறமா நாங்க ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாயிருக்கோம், அது மட்டும் இல்லாம நாங்க ஷமிக்கு பின்னாடி தான் நிப்போம், அவருக்கு ஆதரவா நிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷமி ஒரு சாம்பியன், இந்தியன் கேப்ப யாரு போட்டிருக்காங்களோ அவங்கள ஒரு பிளேயரா பாருங்க, அதை விட்டுட்டு ஜாதி மதம் பிரிக்காதீங்க அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. சச்சினும் அவரோட ட்விட்டர் பக்கத்துல நானும் ஷமிக்கு ஆதரவா தான் நிக்கிறேன் அப்படின்றத சொல்லிருக்காரு. எக்ஸ் இந்தியன் ஆல்ரவுண்டர் பிளேயரான இர்பான் பதான் கூட அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல சமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நாங்க கூட ஒரு காலத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளாண்டோம், அப்ப பாகிஸ்தான் கிட்ட தோத்து போயிட்டோம், ஆனா அப்ப யாருமே எங்க கிட்ட நீங்க பாகிஸ்தான் போங்க, நீங்க சரியா விளையாடலும் சொல்லவே இல்லையே, ஆனா இப்ப மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு ஓவர் சரியா போடல அப்படின்றதுக்காக நீ முஸ்லீமே கிடையாது, நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே கொச்சப்படுத்த கூடாது, இது ஒரு தகுதியான செயலும் இல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் ஷமி வந்து சரியா விளையாடல, அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு விசாரிக்கும் போது அவர் குடும்பத்துல யாருக்கும் உடம்பு சரியில்லையா, அவங்க ஐசியூ வரைக்கும் சென்னை.